தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது சுருக்கமாக ஊர் செய்திகளாக காணலாம். கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலைப்பகுதியில் உள்ள கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனார் பிள்ளையின் 87வது நினைவுச்சலையை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். கரூர் மாவட்ட வஉசி பேரவைத் தலைவர் மகேஸ்வரன், அனைத்துலக வஉசி பிள்ளைமான் நலசங்கம் மாநில நிறுவன தலைவர் சக்திவேல், நாம் தமிழர் கட்சி பொருளாளர் துரைராஜ் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தி உறுதிமொழி எடுத்தனர். தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பநாத்தூர் அடுத்த ஆனந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேன சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா 6வது நாளான இன்று சூரசம்ஹாரம் முன்னிட்டு பெண்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து 108 பால்குடம் ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு பாலபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு மகா அபிஷேகம் அர்ச்சனை மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பாலபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் அதிமுக கீழ்பநாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் அருகே உள்ள சேர்ந்தமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் பிறந்த நாளை முன்னிட்டு தனியார் பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். இதில் மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சாலை பாதுகாப்பு குறித்த முழக்கங்களையும் எழுப்பினர். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தனியார் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு நாடகம் ஒன்றை நடத்தினர். இதில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது, அலைபேசி பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அம்சங்கள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. தொடர்ந்து ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தனியார் கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் விஜய் சுந்தரம் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியார் பள்ளி வளாகத்தில் 18ஆம் தேதி காலை 9 மணியளவில் மாபெரும் கல்வி கடன் முகாம் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மாவட்டம் முழுவதும் விளம்பர துண்டு சீட்டுகள் மற்றும் பதாகைகள் குறுஞ்செய்திகள் மூலமாக அறிவித்திருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் காலை 9 மணியளவில் அறிவிக்கப்பட்டிருந்த தனியார் பள்ளி வளாகத்திற்கு வருகை தந்திருந்தனர். ஆனால் 12 மணி வரை அதிகாரிகள் யாரும் வராததால் மாணவர்களும் பெற்றோர்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். புதுக்கோட்டை அன்னவாசலில் உள்ள தனியார் பள்ளியில் கலைஞர் 100ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக மருத்துவமனை மற்றும் கற்பக விநாயக மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரி இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லபாண்டியன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். மாநில மருத்துவமனை அமைப்பாளர் அண்ணாமலை, மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர் முத்துக்கருப்பன் மற்றும் துணை அமைப்பாளர் அரவிந்த் ராஜா ஆகியோர் முகாமினை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இருதய ஸ்கேன், எக்கோ, இசிஜி எடுத்துக் கொண்டனர். 15க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மக்களுக்கு பரிசோதனைகள் செய்து மருந்து மற்றும் மாத்திரைகள், ஊட்டச்சத்து சிரப் உள்ளிட்டவைகளை வழங்கினார்கள்.
நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள மசனக்குடி ஊட்டி சாலை அடர்ந்த வனப்பகுதி என்பதால் விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக புள்ளி மான்கள் அதிகம் காணப்படும் நிலையில் ஊட்டியிலிருந்து மசனக்குடி செல்லும் சாலையில் இறந்த மானின் உடலை காட்டுப்பன்றி ஒன்று சாலையில் போட்டு ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இதனை வாகனத்தில் சென்றவர்கள் வீடியோ பதிவு செய்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு ஐயா வைகுண்டசாமி பாத யாத்திரை தொடங்கியது. சாமித்தோப்பு அன்புவனத்தில் நடைபெற்ற பாத யாத்திரை தொடக்க நிகழ்ச்சிக்கு பால பிரஜாபதி அடிகளார் தலைமை தாங்கினார். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் எம்பி ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் தினமலர் நிர்வாக இயக்குநர் தினேஷ், அன்புவனம் இயக்குநர் தாமரஜினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பாத யாத்திரையானது சுசீந்திரம், நாகர்கோவில், பத்மநாபபுரம், தக்கலை, அழகிய மண்டபம், மார்த்தாண்டம், அமரவிளை வழியாக வருகிற 22ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்றடைகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலச்சாபாத் அருகே அங்கம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாடுகள் கட்டுமிடமாகவும் இருந்துள்ளது. தற்போது ஊராட்சி நிர்வாகத்தால் சமுதாய கூடத்தை சீர் செய்யப்பட்டு காதணி, மஞ்சள் நீராட்டு, நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் மின்சார வசதி, கழிவறை வசதி, சமையல் கூடாரம் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர். எனவே அங்கம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்திற்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுகுறித்து அங்கம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரை கேட்டதற்கு பலமுறை அதிகாரிகளிடம் மற்றும் அமைச்சரிடமும் மனு அளித்தோம், நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார். கரூர் மாநகராட்சியை ஒட்டிய காதப்பாறை பஞ்சாயத்திற்குட்பட்ட வெண்ணமலை வாழ தண்டாயுதபாணி கோவில் முன்புறம் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் அம்மா பூங்கா கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் அந்த பூங்கா திறக்கப்படாமல் பூட்டியே இருக்கிறது. இந்நிலையில் இப்பூங்கா திறப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், பஞ்சாயத்து தலைவர், அறநிலையத்துறை அதிகாரி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் எம்பி ஜோதிமணி அதிகாரிகளுடன் பூங்காவை ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு வந்த அதிமுகவினர் 4.5 ஆண்டுகளாக இப்பகுதிக்கு வரவில்லை என்றும் தற்போது எதற்காக வந்தீர்கள் என கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அவரை பின்தொடர்ந்து அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் தமிழ் கேள்விகளை கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து 48 மணி நேரம் இடைவிடாமல் இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நாகை ஒன்றியத்திற்குட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கர் சம்பா, தாலடி, இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழை நீரில் மூழ்கியது. சாகுபடி செய்யப்பட்ட விவசாய நிலங்கள் முழுவதும் மழை நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளித்து வருகிறது. தற்போது மழை விட்டு 2 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாததால் நெற்பயிர்களும் சம்பா நடவு பயிர்களும் வயலிலேயே அழுகி வருகிறது. இந்த மழைநீர் முழுமையாக வடிந்த பிறகே பாதிப்பு விவரங்கள் தெரிய வரும் என கூறும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையில் தண்ணீரை விரைந்து வடிய வைப்பதற்கான முயற்சியை துரிதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் வேளாண்மை துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து முழுமையான ஒரு கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த பாதிப்பிலிருந்து விவசாயிகள் மீள முடியும் என கூறுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த விளாங்காட்டூர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் சார்பில் கால்நடைகளுக்கு பரவும் கோமாரி நோயை தடுக்க பசுக்கள், காளை மாடுகள், கன்றுக்குட்டிகள் என ஏராளமான கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது.
மருத்துவர் நந்தகுமார் தலைமையில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பழனிவேன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. மழை காரணமாக மிகவும் குறைந்தளவே கொப்பரை விற்பனைக்கு வந்தது. ஆனால் இன்று நடைபெற்ற ஏலத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் உற்பத்தி செய்த 80 மூட்டை கொப்பரையை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். தேசிய அளவில் நடைபெற்ற மின்னணு ஏலத்தில் 280,673 ரூபாய்க்கு 4 வியாபாரிகள் கலந்து கொண்டு இருந்தனர். இதில் கொப்பரையின் தரத்தை பொறுத்து அதிகபட்ச விலையாக 88 ரூபாய் 30 காசுக்கும் குறைந்த விலையாக 64 ரூபாய் 88 காசுக்கும் சராசரி விலையாக 88 ரூபாய் 30 காசுக்கும் விற்பனையானது. மழை காரணமாக உற்பத்தியும் வரத்தும் குறைந்திருந்தாலும் சற்று விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இங்கு இருப்பு வைக்கப்படும் விவசாய விளைபொருட்களுக்கு கடன் உதவிகளும் வழங்கப்படுகிறது. இதனால் இந்த வாய்ப்பை விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.